அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. மீண்டும் ஒரு தியாக திருநாளில் நாம் அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்த அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனித்து முறித்தாட்டுமாக. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தனக்கு மிகவும் நெருக்கமான தோழர் என்று குறிப்பிடக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உமிர்த்து ஒலியான் அகூன அவ்வல் அல் முஸ்லிமீன் என்று. அதாவது அவ்வலல் முஸ்லிமீன் என்றால் முதல் முஸ்லீம் என்ற பொருள் அல்ல. இப்படியும் ஒரு பொருள் இருக்கின்றது, அதாவது தியாகத்தில் அர்ப்பணிப்பில் முதல் முஸ்லீம், அநீதிகளை எதிர்ப்பதில் முதல் முஸ்லீம், அநியாயக்கார அரசனுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் முதல் முன்மாதிரி முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு முதல் முன்மாதிரி முஸ்லீமுடைய நினைவுகளை நாம் மீளாய்வு செய்யக்கூடிய ஒரு தியாக திருநாள் நம்மை வந்து அடைந்திருக்கின்றது. அந்த தியாக திருநாளிலே நாம் சமகால நிகழ்வுகளையும் அசை போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இன்று சுட்டு புசுக்கப்படுகின்றார்கள். அன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக குரல் கொடுத்தார்களோ அதேபோன்று குரல் இப்போதும் ஒலிக்கின்றது. ஆனால் அவர்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் சுட்டு பொசுக்கப்படக்கூடிய அந்த செய்தி நம்மை வந்து அடையும் பொழுது அவர்களை சுட்டு பொசுக்கியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய மறைமுக செய்தி என்னவென்றால், நாளை நீங்களாக இருக்கலாம் என்பதுதான். ஆனால் அதே நபி இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் ஊடாக நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் இதுதான். இந்த தியாக திருநாளிலே இந்த பதிலை நாம் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளோம். எத்தகைய துன்பங்கள், எத்தகைய மிரட்டல்கள், எத்தகைய சோதனைகள் வந்தாலும் நீங்கள் அதை இறைவனின் பக்கத்திலே ஒப்படைத்துவிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடர வேண்டும், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்பதுதான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவான சான்றுகளை மக்கள் முன்பும் அந்த மன்னர் முன்பும் எடுத்து வைக்கின்றார்கள். இருந்த போதிலும் அந்த மக்கள் அந்த தெளிவான சான்றுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுதும் அதே நிலை நீடிக்கின்றது. தெளிவான சான்றுகள் எடுத்து வைக்கப்படுகின்றது, இருந்தாலும் மக்களை மகிழ்விக்க வேண்டும், மக்கள் மனங்களை குளிர்விக்க வேண்டும் என்று அப்பாவிகள் தூக்கிலிட்டப்படுகின்றார்கள், அப்பாவிகள் தண்டனைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டு இந்த தருணத்திலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொண்டு எத்தகைய மிரட்டல்கள் வந்தாலும் சரி, எத்தகைய அநீதிகள் நமக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் சரி, நபி இப்ராஹிமுடைய அந்த முதல் முன்மாதிரி நம்முடைய மனதில் ஏந்தி கொண்டு இந்த தியாக திருநாளிலே அநீதிகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் அநியாயக்கார அரசுகளுக்கும் எதிராக உறுதியுடன் போராடக்கூடிய அந்த சங்கல்பத்தை நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு அனைத்து இஸ்லாமிய உடன்பிறப்புகளுக்கும் என் இதயம் கனிந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.